Amen. Praise the Lord. Amen. Ribala bara ba karaba 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 katura bara. Honore, honore, honore. Ribala bara hiara mana. Hagire mina karaba nam tudi mi kara. Hallelujah. Holy Santa Hania. Praise him. Karay bina bakara bala
Thank you.
Hallelujah, hallelujah, hallelujah. Amen, 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 amen. Amen. மரியாள் மேல பரிசுத்தாவி வந்தார், உன்மேல் வரும் என்று சொன்னார. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப நமக்குள்ள வரணும். அவள் மேல் உன்னதமானுடைய பலம் நிழலிட்டது, இந்த அனுபவம் நம்ம மேல வரணும். இது வந்துச்சுன்னா இந்த கூட்டத்துல உனக்குள்ள ஒரு பரிசுத்தத்தின் விதை விதைக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸும், பேச குறைப்பா, இந்த ரெண்டு அனுபவமும் இப்போ உனக்குள்ள எனக்குள்ள வரணும். ஒரு தூதன் சொன்னா, பரிசுத்தாவி உண்மையில் வரும், என்னைக்கு உன்னதமானுடைய பலன் உண்மையில் நிழலிடும். அடுத்த செகண்டே வந்துருச்சு அது. அவள் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொன்ன அடுத்த செகண்ட் இறங்கிடுச்சு. இன்னைக்கு உன் மேல உனக்குள் அந்த அனுபவம் ஒரு விதை போல வந்து விழும். இனிமே வேணா எழுதி வச்சுக்கோங்க, இந்த வசனம் நிறைவேறுதுன்னா இன்னையிலிருந்து பரிசுத்தத்தின் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நீ வளர்ந்து கொண்டே வருவாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப அந்த அனுபவத்தை கர்த்தர் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களில் அநேகருக்கு தரப்போகிறார். Thank you.
ஆமென். 133 சங்கீதம் வாசிங்க. 133 சங்கீதத்தை வாசிங்க. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் உப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be unto the holy name of the Lord. இங்கே ஒரு நல்ல தைலத்துடைய அனுபவம் சொல்லப்பட்டிருக்கிறார். Here the experience of a precious ointment is mentioned. அது ஒரு மனிதன் மேல் இறங்கினால் அங்கே என்றென்றைக்கும் ஆசீர்வாதமும் ஜீவனும் கட்டளையிடப்படும். If it will descend on a man, there is blessing and life forevermore. ஒரு நீடித்த ஆசீர்வாதமும் நிரந்தரமான ஒரு ஜீவனும் நமக்குள்ளே வர வேண்டுமானால் ஒரு நல்ல தைலத்தினுடைய அபிஷேகம் நமக்கு தேவை. For a long time blessing and a permanent life, we need to have a precious ointment that should be descending on us. அதற்கு நமக்குள்ள ஒரு மனம் தேவை. For which we need unity among us. சரியான ஒரு அன்பும் ஐக்கியமும் சரியான சகோதர சிநேகமும் எங்க இருக்கோ அங்க அபிஷேகம் வரும். If there is proper fellowship, if there is love, and if there is unity among brethren, the anointing will descend. பிரிவினைகள் மத்தியில அபிஷேகம் வரும், ஆனா ஜீவனும் ஆசீர்வாதமும் வராது. Among divisions there will be anointing, but there is no blessing on life. ஏனென்றால் நம்ம எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். We all are anointed people of God. நீங்க என்ன தப்பு பண்ணாலும் ஆவியில் நிரம்புவீங்க. Whatever be your fault, you will be filled in the spirit. கெட்ட வார்த்தை பேசினா கூட ஆவியில் நிரம்புவீங்க. You speak abusive words, you will be filled in the spirit. தவறு செஞ்சிட்ட கூட நீங்க அந்நிய பாஷை பேசுவீங்க. If you will commit a sin, you will speak with anointed tongues. அது உங்களுக்கு வருஷ கணக்கா உங்களுக்குள்ள இருக்கிறதான ஒரு அனுபவம். அப்படினால உங்களுக்கு அதனுடைய சரியான தன்மை தெரியாது. It is a long term experience that is within you, you will not understand the proper attribute of the same. கிருபைகளும் வரங்களும் மாறாதவைகள். Gifts and graces are without repentance. அதனால தவறு செய்துட்டு சண்டை போட்டு வந்தா கூட நீங்க வாடு ஆவி நிரம்புவீங்க. அப்ப நீங்க நினைச்சுக்குவீங்க, நமக்குள்ள அபிஷேகம் இருக்கு, நம்ம நல்லதான் இருக்கும் போல் இருக்கு, மத்தவங்க தான் தப்பு, நம்ம ரொம்ப கரெக்ட் தான் அப்படிங்கற நினைப்புல தான் நம்ம வண்டி ஓடிட்டு இருக்கு. If you will falter, if you will fight and come, but you will be continually filled in the spirit, you will think because the anointing is continually in you, the others are at fault. அப்படி அல்ல. It is not so. சரியான அபிஷேகம் வரும் பொழுது அங்கே ஜீவனும் ஆசீர்வாதமும் உண்டாகும். When there is a proper anointing upon us, there is life and blessing. நல்ல ஆவியில் நிரம்பிட்டு நீங்க வெளியே போய் திருப்பி சண்டை போட்டீங்கன்னா அப்ப அபிஷேகத்தில் நிறைஞ்சல என்னதான் அர்த்தம் இருக்கா? If you get filled in the spirit, once you go out, you fight, what is the meaning of the anointing you received? போன ஜபத்துல வாலண்டியர்ஸ் மீட்டிங்ல பாஸ்டர் எம்டி தாமஸ் பேசினார். In the volunteers meeting, Pastor M.T. Thomas said, ஒருத்தர் வந்து தெய்வீக சூத்திரம் நின்னாராம். A person was standing for divine healing. ஆனா வீட்டுல பயங்கர அடிதடி சண்டை போடுவார். But at home he would fight and quarrel. ஆனா மருந்தே எடுக்க மாட்டார், செத்தாலும் சாவாரே தவிர மருந்து எடுக்க மாட்டார். He will not resort to medicines, he will either die but he will not take medicines. பட் அவர் வந்து பயங்கரமா வீட்ல மனைவியை பிடிச்சு அடிச்சு போடுவார். But he will beat his wife. அப்ப இதுல என்ன பிரயோஜனம்? What is the use there? மருந்து எடுக்கல, நான் மருந்து எடுக்கல, மருந்து எடுக்கலன்னு மைக்க பிடிச்சு அடிச்சு சொல்லினா ஜீவியும் சரியில்லாம மருந்து எடுக்க மருந்ததுனால பிரயோஜனம் இல்ல. You hold the mic and you testify saying I do not take any medicines, but if your life is not proper, then there is no profit in not taking medicines. அதுபோல even so ஒரு மனம் இல்லாம நீங்க ஆவில நிரம்புறதுல அர்த்தமும் இல்ல. Without a unity there is no meaning in getting filled in the spirit. இங்க மூன்று அனுபவம் சொல்லி இருக்கிறார். Three experiences are mentioned here. அந்த தைலம் முதலாவது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டது. This ointment was first poured upon Aaron's head. இரண்டாவது அவனுடைய தாடியிலே வடிந்தது. Secondly it ran down its beard. மூன்றாவது அவனுடைய அங்கிகளில் அது இறங்கினது. Thirdly it went down to the skirts of his garments. அபிஷேகத்தினுடைய மூன்று ஸ்டெப். Three steps to the anointing. முதலாவது அபிஷேகம் சிரசில் ஊற்றப்பட்டது. First of all the anointing was poured on his head. இரண்டாவது அவர் முகத்தில் அப்படியே தாடி எல்லாம் வடிஞ்சது. Secondly it ran down his beard. மூன்றாவது அவனுடைய அங்கிகளில் இறங்கினது. Thirdly it went down to the skirts of his garments. இது அபிஷேகத்தினுடைய ஒரு நிறைவான தன்மை. This is a fullness of the anointing. அபிஷேகத்தை சும்மா ஏதோ ஒரு சிலருக்கு தொட்டா போதும், உடனே அதுல ஒரு திருப்தி ஆயிடுவாங்க. If they are being touched, people are being satisfied once. ஒரு வெளிச்சம் கிடைச்சா அதுல திருப்தி அடைஞ்சிருவாங்க. Once they receive a light, they are satisfied. ஒரு தரிசனம் கிடைச்சா திருப்தி அடைஞ்சிருவாங்க. If they receive a vision, they are satisfied. ஆனா அபிஷேகம் என்பது சரியா நம்முடைய உச்சந்தில இருந்து உள்ளங்கால் மட்டும் இறங்கணும். Anointing is something which should descend from the top of our head to the sole of our foot. அப்படி இறங்கும் பொழுதுதான் அதுல
பல அனுபவங்கள் உண்டாகிறது. Only when it descends in such a manner, there are various experiences. ஒரு பெரிய மலை பெஞ்சு, எல்லா குளமும் நிறைஞ்சு, எல்லாம் உடைஞ்சு, எல்லாம் வெளியே போயிருச்சுன்னா, ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? If there is a heavy shower and all the pools are filled, but once so these pools are broken and all the waters are released, what is the profit? அதுபோல அபிஷேகம் சரியா இறங்கலைனா, பாதுகாக்கலைனா, ஜீவியத்திலே வரலைனா பிரயோஜனம் இல்ல. Even so, if the anointing is not properly descending on you, then there is no profit in your life. முதலாவது அது சிரசின் மேல் ஊற்றப்படணும். First of all, it should be poured upon your head. சிரசு, அது தலை. The head. அதுல முக்கியமானது நம்முடைய சிந்தை. The important part of our head is our mind. உங்களுடைய சிந்தையில அபிஷேகம் இறங்காத பட்சத்தில் பரிசுத்தம் என்பது கனவுதான். Once anointing does not descend upon your mind, holiness is just a dream. மனது கெட்டு போன ஒருத்தனை வச்சுக்கிட்டு அவனை பரலோகத்துக்கு, சியோனுக்கு, எருசலேமுக்கு தெய்வம் கொண்டு போக முடியாது. The Lord cannot take a man whose mind is corrupted to heaven or to Zion or Jerusalem. அதனால அது ஆரோனுடைய சிரசின் மேல ஊத்துறாரு. That is why he pours it upon the head of Aaron. அவனுடைய மனது, அவனுடைய சிந்தை சரியில்லைன்னு சொன்னா பிரயோஜனம் இல்ல. If his mind is not proper, then there is no profit. ரோமர் 8:6 சொல்லி இருக்கிறது, ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம், Romans 8:6 says to be carnally minded is death, but to be spiritually minded is life and peace. அப்ப நம்முடைய சிந்தையில மனதுல அபிஷேகம் இறங்கணும். So in our mind, in our head, there should be the anointing descending. பவுல் பேசும்பொழுது, St. Paul says, கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று உங்கள் மனம் கெடுக்கப்படுமோ என்று நான் நினைச்சுகிறேன், St. Paul says, I fear lest your mind be corrupted from the simplicity that is in Christ. மனம் கெடுக்கப்பட்டவங்களை வச்சு கர்த்தர் எந்த வேலையும் செய்ய முடியாது. With those whose minds are corrupted, the Lord cannot do anything. இப்ப நீங்க குடும்பத்துல இருக்கீங்க. You are in a family. உங்க புருஷன் மனைவிக்குள்ள உங்களுக்குள்ள சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லனா ஒரே வீட்ல இருப்பீங்க, சாப்பிடுவீங்க, பட் என்ன இருக்காது? ஒரு இளைப்பாறுதல் இருக்காது. You, if you do not have a proper understanding between the husband and wife, you will be in one house, eat together, but there will be no fullness or peace in your home. அதுபோல மனதில அபிஷேகம் இறங்காம நீங்க பாட்டுக்கு அந்நிய பாஷை பேசிட்டு போறதுல பிரயோஜனம் இல்ல. Even so, the anointing which does not descend in your mind, but if you speak with unknown tongues, there is no profit. அதனால தான் மனதை தூய்மைப்படுத்தும்படியாக இயேசு மனிதனுக்காக நெற்றியில முள்முடி சூட்டப்பட்டார். There is why, in order to purify the mind, Jesus was crowned with thorns upon his forehead. பழைய மனசை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி எடை போட்டுக்கிட்டு நம்ம சுத்த கூடாது. With our old mind, with our former mind, we should not weigh and balance the others. ரோமர் 12:2 சொல்லுகிறது, மனம் புதிதாகிறதுனால என்ன செய்யுங்கள், மறுரூபமாகுங்கள். Romans 12:1 says, be transformed by the renewing of your mind. அப்ப ஒவ்வொரு நாளும் மனது புதிதானாதான் நமக்குள்ள மறுரூபத்தின் வேலை நடைபெறும். So every day only if our mind is renewed, we are having a work of transformation wrought in us. அதனால தான் முதலாவது அபிஷேகத்தை கர்த்தர் ஆரோனுடைய சிரசின் மேல ஊத்துனார். That is why the Lord pours the anointing first upon the Aaron's head. அங்கதான் எண்ணங்கள், சிந்தைகள், தோற்றங்கள், உணர்வுகள், வாஞ்சைகள் எல்லாமே இந்த தலைக்குள்ள தான் ஆபரேட் ஆகுது. All our thoughts, our imaginations, our senses, our feelings, our desires, everything operate from our mind. இங்க அபிஷேகம் இறங்கினாதான் எல்லாம் பரிசுத்தமா மாறும். Only if our anointing descends on our head, everything becomes holy. வெளியரங்கமாக நம்ம பரிசுத்தமான இருந்துட்டு மனதுல பரிசுத்தம் இல்லனா பிரயோஜனம் இல்ல. If we are outwardly holy but no holiness in our mind, then there is no use. அப்படிதானே? Isn't that so? கரெக்ட் தான நான் சொல்றது. Isn't, am I not telling rightly? அதுக்கு தான் சரியான அபிஷேகம் முதலாவது உங்களுடைய சிந்தையில, உங்களுடைய சிரசுல இறங்கணும். For which cause a proper anointing should descend on our head. அதனால தான் அபிஷேக தைலத்தோடு வந்ததான சாமுவேல், அபிஷேக தைலத்தோடு வந்ததான வேலைக்காரன், தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரலாம் அபிஷேக தைலத்துக்கு தலையில ஊத்திடுவாங்க. Samuel who came with the horn of anointing oil, the servant of the prophet who came with the horn of anointing oil, he poured it upon the head. நம்ம தலையில இருக்கு எண்ணெய் தேய்க்கிறோம். Why do we put oil on our head? உள்ளுக்குள்ள இறங்கணும்னு நம்பிக்கை தான். With the hope it descends inside. அபிஷேகம் உன் சிந்தையில இறங்கணும். The anointing should descend into your mind. உங்க நினைவுல இறங்கணும். In your thoughts. உங்களுடைய மைண்ட்ல அது இறங்கலைன்னா மனது கெட்டு போயே கிடக்கும். If it does not descend into your head, your mind is corrupted. இரண்டாவது, Secondly, இந்த அபிஷேக தைலம் அவன் சிரசுல ஊற்றப்பட்டு அவனுடைய முகம் தாடி எல்லாம் வடிஞ்சு. This anointing oil was poured upon his head, it ran down upon his face, upon his beard. அது கண்ணுல எல்லாம் இறங்கினது. It descended into the eyes. அபிஷேகம் அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா இறங்கணும். Step by step the anointing will descend. கண்கள் இறங்கும் போது, when it comes into our eyes, உங்களுடைய கண்கள் பரிசுத்தமா மாறிடும். Your eyes become holy. நீங்க தலையில நல்லா கூட கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது கூட கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்ச உடனே நீங்க கண்ணுக்குள்ள ஊத்த வேண்டாம், அதுவே வந்து எரிஞ்சிரும். கண்ணுக்குள்ள இறங்கிடும். Once you apply oil in your head, when it's become, it becomes more, it will descend into your eyes. யோபு 31:1 அவர் பேசும் பொழுது, Job 31:1, என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் என்று யோபு சொல்லுகிறார். Job says, I have made a covenant with my eyes. அதனால தான் உத்தமனாய் மாறினான். That is why he became upright.
ஏசு கிருஸ்துனுடைய கண்கள் பாலில் கழுவப்பட்ட கண்கள். The eyes of Jesus Christ were washed with milk. மனவாட்டியினுடைய கண்கள் புறாக்கண்களுக்கு ஒப்பானது. The eyes of the bride are compared to the eyes of a dove. வசனத்தினால கழுவப்பட்ட தன்மை, அந்த அபிஷேகம் உங்க கண்ல இறங்கினா கண்கள்ல ஜெயம் கிடைக்கும். This anointing when it descends upon our eyes, we will be victorious in our sight. அப்ப தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாய் நீங்கள் மாறுவீர். Then you will become those of purer eyes which cannot behold evil. அடுத்து இது முகத்துல வடிஞ்சு தாடிலே இறங்குகிறது. Next it is descending on the face and comes to the beard. முகத்துல இறங்குறது எதை காண்பிக்கிறது? What does it mean by descending upon our face? அகத்தின் அழகு எங்க தெரியும்? முகத்துல தான் தெரியும். The face is the index of our heart. முகத்துல ஒரு கலை இருக்கும். There is a countenance, a good fair countenance upon our face. முக கலை இல்லன்னு சொன்னா பிரயோஜனம் கிடையாது. If the, our face does not have a good countenance, there is no use. செத்து போன மாதிரி வந்து செத்து போன மாதிரியே நீ திரும்பி போனீங்கன்னா காத்திருப்புல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? If you come in a dead state, return the same state, what is the use of the tarrying meeting? சொல்லுங்க. சண்டே சர்வீஸ்க்கு வரீங்க. You come for the Sunday service. வாழ்க்கையே இழந்து போனது மாதிரி வரீங்க. You come திரும்பி போகும்போது அப்படியே பைபிளை தூக்கிட்டு தலைய குனிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா பிசாசு பாப்பா பரவாயில்ல போன மாதிரியே என்ன வந்துட்டான் ஏதாவது டெவலப் ஆயிடுவான்னு நினைச்சேன், ஆனா திருப்பி எப்படித்தான் வர்றான், திருப்பி எப்போ போனானா அப்படியே வரான், பரவாயில்ல திருப்பியும் உன் மேலே ஏறி உட்காந்துவான். If you come return in the same state as you came in a dead state, the devil will be happy about how you can return and he will get into you once again. சரியான அபிஷேகம் இறங்கினா உன் முகத்துல ஒரு கலை உண்டா? If the proper anointing descends on you, then your countenance will look good. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னை முகக்கலையை உண்டு போடு. That is why the psalmist says the oil will cause a good countenance. தானியேலுடைய முகம் கலையாக இருந்தது. Daniel's face was of a fair countenance. சாத்ராக் மேஷாக் ஆபேத்னுடைய முகம் கலையாக இருந்தது. The faces of Shadrach, Meshach and Abednego, they had a good countenance. ராஜா அதை பார்த்து ஆச்சரியப்பட்டான். The king was amazed about them. இவ்வளவுக்கு அவங்க ராஜ போஜனம் சாப்பிடல. They did not take of the royal dainties. சாதாரண சாப்பாடு தான் சாப்பிட்டாங்க. They took of ordinary meat. ஆனா அபிஷேகம் இருந்ததுனால முகம் எப்படி இருந்துச்சு? Because of the anointing, how did their face look? கலையாக இருந்துச்சு. It was good to look at. அப்ப எண்ணெய் வாசிங்க சங்கீதம். எண்ணெய் முகக்கலையை உண்டு பண்ணும். 104 சங்கீதம் 15 வசனம். அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும். முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெய். The oil which makes the face to shine. யாருடைய முகம் கலையாக இருக்கும்? Whose face will shine? புத்தி தெளிஞ்சவனுடைய முகம் தான் கலையாக இருக்கும். Those who have a sober mind will have their face shining. புத்தி தெளியலன்னு சொன்னா if you do not have a sobriety, மனம் தெளிவா இல்லனா உன் முகத்துல என்ன இருக்காது? கலை இருக்காது. If there is no sobriety in you, then you will not have, your face will not shine. நேபுகாத்நேச்சார் பெருமை பாராட்டினான். நேபுகாத்நேச்சார், he was boasting about himself. நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொன்னான். He said the great Babylon that I have built. அந்த நான் என்ற வார்த்தை முடியும்போது, when he finished with the word saying I, வேதம் சொல்லுகிறது அவன் மிருகமாய் மாறினான். The Bible says he became a beast. அது வரைக்கும் ரெண்டு கால்ல நின்னுட்டு இருந்தவன் டக்குன்னு எப்படி மாறிட்டான்? நாலு கால்ல நின்னான். He was standing on two, he was two footed when he became four footed. கொஞ்ச நேரத்துல அவருடைய முகம் எல்லாம் மாறிடுச்சு. Within a short while his countenance changed. நகம் எல்லாம் வளர்ந்துருச்சு. His nails started to grow. அங்கேயே அவன் புல்லு வைக்கோல் திங்க ஆரம்பிச்சான். He started to eat the grass. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Consider how it would be. 7 வருடம் கடிந்த பின்பு, after 7 years, வேதம் சொல்லுகிறது அவன் சொல்றான், என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, என் முகத்துல கலை மறுபடியும் உண்டானது. The Bible says that the Nebuchadnezzar said, when I received my senses, that I received my face became brighter. புத்தி உன்னுடைய புத்தியில அபிஷேகம் வந்தாதான், சிரசுல அபிஷேகம் வந்தாதான் முகத்துல கலை உண்டாகும். Only if there's an anointing upon your head and your mind, then you will have your face shining or brightly. வாசிங்க 4 அதிகாரம் 36 வசனம். 36 அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. தானியேல் 4:36. அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மகிமையும் வந்துச்சு, அடுத்து என்ன வந்துச்சு? என் முகக்கலையும் திரும்ப வந்துச்சு. My glory and my brightness returned to me. அபிஷேக தைலத்தை நீங்க நிறைய வாங்கிட்டு வெளியே போனீங்கன்னா, மோசே தேவ சமூகத்துக்குள்ள இருந்து வெளியே போகும்போது அவனுடைய முகம் பிரகாசித்தது. நம்மள மாதிரி இல்ல, நம்ம லைட் போட்டு கூட வெள்ளையாக மாட்டேங்கிறோம். When if you receive more of the anointing and return outside, Moses returned from the presence of God, his face shined. சோப் போட்டு தேய்க்கிறோம், ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்றோம், ஃபேஸ் டு ஃபேஸ் யூஸ் பண்றோம், என்ன பண்ணாலும் அவ்வளவுதான் இருக்கு. We use the soap, we use so many creams, but still we are in the same state. ஆனா மோசே தேவ சமூகத்துல போயிட்டு வெளியே வரும்போது அவனுடைய முகத்தை பார்க்க ஜனங்கள் பயந்தார்கள். அவன் முக்காடு போட்டுட்டு வெளியே வந்தான்னு பைபிள் சொல்லுது. When Moses went to the presence of God and returned, the people feared to look at his face. He had to veil. அதுதான் அபிஷேகம். That is an anointing. அது அவனுடைய தாடியில வடிந்தது. It ran down upon his beard. அது எதை காண்பிக்கிறது? What is that show? நிந்தைகளை மேற்கொள்வது. To overcome reproaches.
ஏசுவின் பத்தி ஏசாயா 50 சொல்லியிருக்கிறது, என் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு நான் ஒப்புக்கொடுத்தேன். Isaiah chapter 50 says about Jesus that he gave up himself to those who plucked off the hair of his cheek. உம்மில் நிருக்கு என் முகத்தை கற்பாரையைப் போல மாற்றினேன். I made my face as a flint to them that spat on me. ஏசாயா 50:6 அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக்கொடுத்தேன். ஒப்புக்கொடுத்தேன். பாடுகள் நிந்தைகளுக்கு அபிஷேகம் இல்லைன்னா நாங்களாம் ஒப்புக் கொடுக்க முடியாது. பாடுகளில் நீங்கள் எதிர்க்க ஆரம்பிச்சிருவீங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவீங்க, துக்கப்படுவீங்க. Without anointing you cannot give room, you cannot surrender yourself to reproaches and shame. In your sufferings you will start to rebel and resist. பாடுகள் பட ரொம்ப யோசிப்பீங்க. You will think twice to suffer. கர்த்தருக்காக பாடுபடுறதுல கூட உங்களுக்கு மனப்பூர்வம் வராது. You will not be willing to suffer for the Lord. அடுத்து இந்த தாடி எதை காண்பிக்கிறது? What is the cheek then speak of? ஒரு குஷ்டரோகி தாடியை மூடி கொண்டு என்ன சொல்லணும், தீட்டு தீட்டு தீட்டு. அதனால தான் நம்ம தாடி வைக்கிறது இல்லை. இல்லைன்னா நீங்களும் நாமளும் முஸ்லீம் மாதிரி நினைச்சிக்கலாம், தாடி வச்சுக்கலாம். Leper should cover his beard and say unclean, unclean. That is why we do not encourage having a beard. ஒரு குஷ்டரோகி தாடி வச்சிருந்தானா என்ன சொல்லணும், ஜனங்க வந்தாங்கன்னா என்ன சொல்லணும், தாடியை மூடிக்கிட்டு தீட்டு 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 தீட்டுன்னு சொல்லணும். A leper should have who has a beard should cover his beard and say unclean, unclean if anyone sees it. அபிஷேகம் அக்கிரமத்தின் மேல இறங்கி அதை மறைக்கணும். The anointing should descend upon your iniquity and hide it. உன் தீட்டுகள் மேல அபிஷேகம் இறங்கணும். Anointing should descend upon your uncleanness. இல்லன்னு சொன்னா உன்னுடைய தீட்டு நீங்காது. If not your uncleanness will not be removed. உன்னுடைய பாவத்தின் கொடூரமாகிய குஷ்டரோகம் உன்னை விட்டு வெளியே போகாது. The cruelty of your sin which is leprosy will not leave you. அதனால தான் அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறது. That is why it is poured upon the head of Aaron which ran down to the beard of Aaron. இன்னொரு பகுதியில் பார்க்கும்போது Another part. இந்த தாடியில ஒரு பகுதியை ஷேவ் பண்ணிட்டு ஒரு பகுதியை ஷேவ் பண்ணாம ஒரு ஆள் ஒரு 7-8 பேருக்கு விட்டாங்க. There was எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், How would that be? யார் அவன், Who is he? தாவீதினுடைய ஸ்தானாபதிகள். They were the ambassadors of David. அவங்க போய் ஒரு ஒரு ராஜாவை விசாரிக்க போனாங்க. அவன் என்ன செஞ்சிட்டான், பிடிச்சு நம்ம பசங்க வச்சிருக்க மாதிரி பாதி தாடி எடுத்துட்டு பாதியை விட்டுட்டான். They went to inquire a king who shaved off half of the beard. நான் போன வாரமே வேலூர்ல சொல்லிட்டேன், இந்த பிரெஞ்சு இத்தாலி எல்லாம் எவனுமே இங்க வரக்கூடாது. Last week I mentioned at Vellore that no one should have a French beard. நான் போன வாரமே சொல்லிட்டேன், வேலூர்ல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். I began எவனும் இங்க பிரெஞ்சு இத்தாலியன் எவனும் வந்துடக்கூடாது, சர்ச்சுக்குள்ளே நுழைய விட மாட்டேன். No one should have a French or Italy beard. தெளிவா வரணும். They should be clear. Pentecost. You're a Pentecost. சத்தியத்துக்காக எல்லாவற்றையும் ரெடியா சிலுவை சுமக்க வர்றவனுக்கு தான் இங்க வரணுமே தவிர சிங்காசனத்தை சுமக்க வேண்டாம். சிங்காசனத்துல நீ சிலுவை சுமந்தா சிங்காசனத்துல போய் என்ன செய்யலாம், உட்காரலாம். You should only bear the cross. You should not try to wear the throne. Only if you bear the cross you can sit on the throne. அதனாலதான் ஒரு ஒரு சைடு தாடி எடுத்து விட்டுட்டான், ஒரு சைடு மீசை எடுத்து விட்டுட்டான் அந்த ராஜா. அப்போ அவங்களுக்கு ரொம்ப வெக்கமாயி ஊருக்குள்ள வர முடியாம அந்த தாடி வளர்ற வரைக்கும் எங்க உட்காந்துருந்தான்னு சொல்லியிருக்கு, வெளியே தான் உட்காந்துருந்தான் ஊருக்கு வெளியே. The king shaved off one part of their mustache, one part of their beard, that they had to sit out of the city until their beard grew. மூன்றாவது, thirdly, அது அவனுடைய அங்கிகளில் இறங்கினது. It went down to the skirts of his garment. அது என்ன அங்கி? What is that garment? அங்கி எதை காண்பிக்கிறது? What is the skirts of his garment speak of? அங்கி சாபத்தை காண்பிக்கிறது. It speaks of a curse. அதனால தான் நாங்க எல்லாம் அங்கி போட்டுறோம். That is why we wear these kind of garments. இந்த ஜிப்பா வந்து ஒரு அங்கி. This garment it is called a skirt of a garment. இயேசு நிலை அங்கி தரித்தவராய் வெளிப்பட்டார். Jesus appeared himself as one who was girt with a golden girdle to the patches of his garment. வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், நிலை அங்கி தரித்தவராய் உலாவிக் கொண்டிருந்தார். In the book of Revelation we read that he was girt with a golden girdle. இயேசு போட்டிருந்த அங்கி முழுவதும் நெய்யப்பட்ட ஒரு அங்கி. Jesus wore a garment which was being weaved from top to bottom. அதனால தான் அந்த அங்கியை கிழிக்கல. That is why it was not rent. சீட்டு போட்டு ஒரு ஆள் எடுத்துட்டான். They cast lots and they took one of them took it. அவர் ஒரு மேல் வஸ்திரம் போட்டிருந்தார். But he had an outer garment. அதை தான் கிழிச்சு நாலாக்கிட்டாங்க. That was being torn apart into four. அப்ப இயேசு ஒரு அங்கி போட்டிருந்தார். Jesus wore a garment. அதனால தான் ஊழியக்காரங்க அங்கி போட்டுருவாங்க. That is why servants of God also wear this garment. என்ன அர்த்தம்? What does that mean? 109th சங்கீதம். 109th Psalm. 18th வசனம். Verse 18.
சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்திக்கொண்டான். சாபத்தை அங்கியாக உடுத்திக்கொண்டான். He wore his garment as a, which was a curse. உன்னுடைய சாபத்தின் மேல இந்த அபிஷேகம் இறங்கணும். The anointing should descend upon your curse. நீங்க இந்த சபைக்குள்ள வந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. You are, many years have passed by since you came as, into the church. அபிஷேகம் பெற்று எத்தனையோ வருடம் ஆச்சு. Years have rolled by since you received the anointing. ஆனா இன்னும் அநேக குடும்பங்கள் இருக்கிற சாபம் போல. Still the curse in many families have not gone. நான் சொல்றது சரியா? Is it not right? சரியான ரட்சிப்பு அப்படினா உள்ள கால் வச்ச உடனே பட்டு பட்டுன்னு தெரிச்சிரணும். அதான் முடிஞ்சது. A proper anointing, the moment you step in, all your curses should be broken. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. If the son will set you free, you are free indeed. அவர் சுகமாக்கிட்டா அது பிறகு அந்த வியாதி வராது. வந்துச்சுனா தகராறு இருக்குன்னு அர்த்தம். Once you are healed, once he heals you, you will not face the sickness again. If you face அவர் கோணலாக்கினதை நேராக்க முடியாது. அவர் நேராக்கினதை ஒருவனும் கோணலாக்க முடியாது. What he is made crooked, no one can make it straight. What he is made straight, no one can make it crooked. அவர் பூட்டினதை திறக்க முடியாது. அவர் திறந்ததை ஒருத்தன் நினைச்ச முடியாது, பூட்ட முடியாது. What he is locked, no one can open. What he is shut, no one can. No, what he is open, no one can lock. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். Everyone should be careful about இந்த அபிஷேகம் சாபத்துல இறங்கணும். This anointing should descend upon your curse. அந்த சாபத்துல இறங்கி அந்த சாபத்தை முறிக்கணும். It should break your curse. இயேசு அதனால தான் அந்த அங்கி போட்டிருந்தார். Jesus wore this garment. கலாத்தியர் 3 அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது, அவர் நமக்காக சாபமாகினார். Galatians chapter 3 says he became a curse for us. அப்ப நாங்க ஏன் அங்கி போட்டுக்கிறோம்? So why are we wearing this garment? உங்களுடைய சாபத்தை ஊழியத்தின் நிமித்தம் ஏத்துக்கொள்ள முடியாது. Because of the ministry we take your curses upon us. அப்ப நமக்கு இந்த அபிஷேகம், இந்த ஆரோனுடைய தலையில ஊற்றப்பட்ட நல்ல தைலம் இந்த சாபத்தின் மேல இறங்கி சாபத்தை என்ன செய்யணும்? முறிக்கணும். This anointing, the precious anointment which was poured upon Aaron's head, should descend upon this curse and break it. உங்க குடும்பத்துல சில சாபம் இருக்கும். There may be curses in your family. உங்க பிசினஸ்ல இருக்கலாம். May be in your business. உங்க பிள்ளைகளுக்குள்ள இருக்கலாம். Among your children. உங்களுடைய தொழில்ல இருக்கலாம். In your work. ஏதோ ஒரு ரீசன்ல நம்மள அறிஞ்சோ அறியாமலோ பல சாபங்கள் நம்ம மேல வந்து நின்னுட்டுகோம். For some reason, knowingly or unknowingly, some curses might descend on us. நம்மதா ரட்சிக்கப்பட்டவங்களாச்சே அப்படினு நம்ம நினைக்கிறோம். We might think we are saved. சபை கூடுதல நீ விட்டுட்டு நீ பாட்டுக்கு ரெண்டு வாரம் வராம இருந்தாலே அதுவே இதாயிடும். எதுல போய் விழுந்துரும் அது சொல்லுங்க. நீ போய் பெரிய தப்பெல்லாம் செய்ய வேண்டாம். You need not commit a great fault. நீ வெளியே போய் பாவம் செய்ய வேண்டாம். You need not go out and sin. ஒரு 2 weeks, 3 weeks அப்படியே கூட்டத்தை அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணீங்கனாலே அது எதுல கணக்குல சேர்ந்துரும். சபை கூட்டத்தில் விட்டு விடுகிறவன் சபிக்கப்பட்டவன். ஆட்டோமேட்டிக்கா சாபம் உள்ள வந்துரும். He that will forsake the gathering of the congregation will fall into a curse. அத நீங்க புரிஞ்சிக்கணும். You should understand. ஆவிக்குரிய சாபங்கள் எத்தனையோ இப்படி பைபிள்ல இருக்கு. டைம் வந்தா படிக்கலாம். There are many spiritual curses like this. அப்ப இந்த சாபங்கள்லாம் நீங்கணும்னா இந்த அபிஷேகம் சாபத்து மேல இறங்கணும். If all these curses should be removed, the anointing should descend upon the curse. அந்த சாபத்தின் மேல் அபிஷேகம் இறங்கும் பொழுதுதான் சாபம் உடையும். Only when the anointing descends upon our curse, the curses will break. காரணமில்லாமல் சாயிட்ட சாபம் தங்காது. Curses which are upon us without any reason will not prosper us. பைபிள்ல சாபம் பலிக்காதுன்னு இருக்கு, பலிக்கும்னு இருக்கு. The Bible speaks about curses which prosper, which do not prosper. சாபம் பலித்தது. The curses which will prosper. அப்படி இருக்கு. It is written down. சாபம் மாற்றப்பட்டது. The curses were removed. சாபத்தை ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற பண்ணினார். The Lord made the curses into a blessing. இப்படி எல்லாத்துக்குமே வசனங்கள் இருக்கு. For everything there are scriptural references. அப்போ நாம நம்முடைய சாபத்தை நம்ம உங்க பிள்ளைகளை நீங்க கண்ட்ரோல் பண்ணி வளர்க்கலன்னா கூட அது என்னது? ஒரு சாபம். If you do not control your children as you bring them up, that is also a curse. அது நீங்க 1 Samuel படிக்கலாம். 1 Samuel you can read that. அப்போ சில சாபங்கள் பலிக்குது. Certain curses will be prospering. சில சாபங்கள் நமக்கு பலிக்காது. Some will not. அதை நீங்க புரிஞ்சிக்கணும். You should understand this. பாஸ்டர் அருள்தாஸ் ஒரு கால் சரியில்லாத ஒரு குழந்தைக்காக ஜெபிச்சாங்க. There was a handicapped child which was brought to Pastor Aruldas for prayer. அவர் ஜெபிச்சிட்டு சொன்னாரு. After prayer he said, இது முன்னோர்களுடைய சாபம். This is the curse of the forefathers. ஏதோ ஒரு சாபம் உங்க குடும்பத்துல இருக்கு. There is some curse upon your family. அதனுடைய பாதிப்பு தான் இது. There it is an attack of the same. நியாயாதிபதிகள் 9 கடைசி பாருங்க, சாபம் பலித்ததுன்றது. Judges chapter 9 the last verse. சீகே மனுஷர் செய்த எல்லா பொல்லாப்பையும் தேவன் அவர்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்தார். எருபாகாலின் குமாரன் யோதாவின் சாபம் அவர்களுக்கு பலித்தது. பலித்தது. The curse prospered. அப்ப நாம சில தவறுகள், நியாயமான தவறுகள் செஞ்சிட்டோம் சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா சாபம் நெஞ்சிரும், பலிச்சிரும். If we will do any right sins, then all of these curses will prosper on us.
அனால் கொஞ்ச நேரம் நம்ம கத்தருடைய கரங்களை ஒப்புக்குடுக்கப்போ. For some time, let us surrender into the hands of the Lord. இந்த அபிஷேகம் மூன்று ஸ்டெப்ல இறங்குது. This anointing should descend in 3 steps. உன் சரசல இறங்குது. Upon your head. சிந்தையில மனதில இறங்குது. Your mind and your thoughts. சரியான ஒரு அபிஷேகம் இறங்குனா. A proper anointing upon them. எல்லாம் clear ஆயிடு. Everything will be clear. உங்க மனசுல இருக்கிற கேள்வி, குழப்பம், துக்கம், கலக்கம், என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ, ஒண்ணாவது தேவன் அறியாம ஒண்ணுமே நிசியாது. Your thoughts, the questions, your doubts and all your anxieties that is in your mind will be removed. Without God's knowledge, nothing will happen. மாம்ச சிந்தைதான் மரணம். Only carnal mind is death. ஆவியின் சிந்தையில் என்ன வராது? மரணம் வராது. In spiritual mind, there is no death. அதனால் சரியான ஒரு அபிஷேகம் இறங்கணும். A proper anointing should descend. அது இறங்குறது நீங்க ஃபீல் பண்ணலாம். You can feel it descending. நீங்க வேற ஒண்ணு வேண்டாம். உங்க தலையில எண்ணெய் வச்சா உங்களுக்கு அந்த ஒரு கூலிங் இறங்குதா தெரியுதா? You can feel a cool sense as you apply oil to your head. You can apparently feel the anointing descending on you. ஒரு அக்னி வர்றத நம்ம ஃபீல் பண்ணலாம். We can feel the fire coming upon us. ஆட்டோமேட்டிக்கா நம்ம கை காலெல்லாம் தீ பிடிச்சு எரிஞ்ச மாதிரி இருக்கும். We will feel as if our feet and our hands are on fire. ஒரு கூட்டத்துல இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படுவத பத்தி நான் பேசினேன். In one meeting I spoke about the blood of Jesus being sprinkled. அது ஒரு youth meeting. It was a youth meeting. முடிஞ்ச உடனே ஒருத்தர் சாட்சி சொல்ல வந்தா. At the end the people came to testify. ஒரு வாலிப பையன் வந்தா. A young boy came. இப்போ கூட என் கண்ணல தெரியுது என் கையில இரத்தம் இருக்கு அப்படி. He said even now I can see in my eyes there's blood in my hand. அவனுக்கு கண் கூடாக பிரத்யட்சமா அவன் ஃபீல் பண்றான். He could apparently openly feel it. அப்ப இப்போ இந்த அபிஷேகம் உங்களுடைய சாபத்தின் மேல இறங்கணும். So this anointing should descend upon your curse. உங்களுடைய நிந்தைகள் அவமானங்கள் மேல இறங்கணும். Upon your reproach, your shame. இறங்கலாமா? Well, can it do? 30 minutes முழங்கால் தான். Half an hour we will be on our knees. இனி வேலூர் ட்ரெய்னிங் தான். We will have training now. சரியான முழங்கால நின்னு நம்ம ஜெயிக்கணும். We have to be on our knees to overcome. யார் குடும்பத்திலயாவது சாபம் இருக்கறத நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க பயப்படாதீங்க. இன்னைக்கு அபிஷேகத்துல அது முறியும்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிச்சா முழங்கால் போடலாம். If there is any curse in any family, do not fear. I believe that today through the anointing it will be removed. எதுவுமே கட்டாயம் இல்ல. Nothing is by force. முடிந்தா கண்ணை மூடுங்க. If you can, you close your eyes. முடிஞ்சா முழங்கால் போடுங்க. If then be on your knees. முடிஞ்சா கைகளை உயர்த்துங்க. If possible, lift your hands. முடிஞ்சா தேவ சமூகத்துல போராடுங்க. If possible, strive in the presence of God. எனக்கு தேவை ஒவ்வொரு குடும்பத்தின் மேல இருக்கிற சாபம் இன்னைக்கு முடிவுக்கு வரணும். My need is that every curse upon each family should come to an end. ஒண்ணுன்னா உடையணும். One by one it should break. எங்க இருந்த இந்த சாபம் எங்க கடந்தாலும் சரி. Wherever be the curse. இந்த சாபம் வெளியே போயிருச்சுன்னு சொன்னா அதன் மூலமா இருக்கிற போராட்டம் வெளியே போயிடும். Once the curse leaves, the conflict which follows will also leave. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? What do you believe? How many believe? இந்த சாபம் போகும் பொழுது when the curse will go, உங்களுக்கு நல்லா தெரியும். You can feel it. ஒரு பெரிய ஆவி உன்னை விட்டு வெளியே போகும். A great spirit will leave you. உன்னை கலக்கி கொண்டிருந்த வல்லமை வெளியே போகும். The power which is confusing you will leave you. அது உன் வீட்டை விட்டு வெளியே போகும். It will leave your house. உன் கம்பெனியை விட்டு வேலைக்கு வெளியே போகும். It will leave your company. உன் பெட்ரூம் விட்டு வெளியே போகும். It will leave your bedroom. உன்னுடைய சந்ததியை விட்டு வெளியே போகும். It will leave your generation. விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தாவே இந்த அபிஷேகத்தை என் தலையில ஊத்துங்க. Those who believe say, Lord, pour out this anointing upon my head. அந்த நல்ல தைலம் என்னுடைய சிரசின் மேல் ஊற்றப்படட்டும். May this precious ointment be poured upon my head. அந்த நல்ல தைலம் என் முகத்துல தாடியில வடியட்டும். May this precious ointment be run down upon my face. அந்த நல்ல தைலம் என் அங்கியில இறங்கட்டும். May this precious ointment run down to the skirts of my garments. இன்றைக்கு இந்த அனுபவம் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். Today me and my family, my children have this experience. நீங்கள் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தலாம், உரிமையோடு கேட்கலாம். You can raise your voice with the right claim right over the Lord. இன்றைக்கு திட்டவட்டமான ஒரு செயலை நாம் எதிர்பார்க்கிறோம். You can expect a definite operation of the Lord today. தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். God is prepared for you. Hallelujah. Amen. Amen. இன்றைக்கு கர்த்தர் ஒரு திட்டவட்டமான ஒரு வேலையை
உனக்குள் செய்ய விரும்புகிறார். அது உன் சிரஸ்ல அந்த அபிஷேகம் இறங்கி உங்க முகத்துல இறங்கி அங்கியில இறங்கும் பொழுது இந்த சாபமாகிய கண்ணி தெரிக்கும். அப்போ ஒரு நிறைவான ஒரு அபிஷேகம் இறங்கும். ஒரு நிமிஷம், ஒருவேளை உங்க குடும்பத்தில் ஒன்னு ஒரு ஆள் வந்திருக்கலாம், ஒரு ஆள் வராம இருக்கலாம், அதனால சாபம் இருக்குமோ? இல்ல, ஓ மேல இறங்குற அபிஷேகத்தின் மூலமா உன் குடும்பத்தில் உள்ள கட்ட கத்தர் அவிழ்ப்பார். ஆமா, எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எனக்கு ஒரு ஆசை, அற்பமான ஆசை இல்ல, நல்ல ஆசைதான். இந்த இடத்துல ஆராதிக்கிற எல்லா குடும்பங்களுடைய சாபமும் இன்னையோட முடிவுக்கு வரணும், போராட்டங்கள் முடிவுக்கு வரணும். அபிஷேகத்தினால் தான் அது சாத்தியம். ஊழியக்காரங்க மேல இருக்கிற சாபமும் போகணும், ஒவ்வொருவர் மேல இருக்கிற சாபமும் போகணும். ஒரு பலத்த அக்னி இறங்கட்டும். வெக்கப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க, கட்டுப்படுத்தாதீங்க. ஒரு அக்னி இறங்கி சாபம் நீங்கப்பட்டால் போதும். பாவசாபங்கள் நோய்களும் நீங்கியே அவியாலே சேர்த்துமாகிறே. பாவசாபங்கள் அவியாலே சேர்த்துமாகிறே. கத்தரின் சரசில அந்த நல்ல தைலத்தை ஊற்றி இருக்கிறார் என்று
எத்தனை பேர் அனுபவத்தில் சொல்ல முடியும்? அந்த அபிஷேகம் என் முகத்தில் இறங்கினது நான் உணர்ந்தேன். அந்த அபிஷேகம் என் அங்கியில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. என் சாபங்கள் முறியடிக்கப்படுகிறது நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹிக்காராபான். ஆமா, ஒருவேளை சில சாபங்களுடைய காரணங்கள் நமக்கு தெரியாது, சில சாபங்களுடைய வேர் நமக்கு எங்க இருக்குன்னு தெரியாது, ஆனா பிரச்சனை மட்டும் நீடிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்க, அந்த வேரை கத்தர் பிடுங்கட்டும். கத்தருடைய வார்த்தை வெறுமையா திரும்பாது, அது எதுக்காக அனுப்பப்பட்டதோ அதை செஞ்சுட்டு தான் திரும்பும். இன்றைக்கு இந்த வேலூர் கூட்டத்தில், காத்திருப்பு கூட்டத்தில், சாபத்தை முறிக்கிறதுக்காக கத்தர் வார்த்தையை அனுப்புகிறார். நீங்கள் விசுவாசித்து அதை பெற்றுக் கொண்டால் நீங்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு உன் மேல, உன் குடும்பத்தின் மேல இருக்கிற சாபம், உன் ஊழியத்தின் மேல இருக்கிற சாபம் நசரேனாக இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. சரியான அபிஷேகம் இறங்கும் போது உங்களை அறியாத ஒரு சக்தியினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். உங்களை அநேகர் நீங்க வந்து ரொம்ப ஸ்டைலா ஹைடெக்கா ஆவில் நிரம்பணும்னு ட்ரை பண்றீங்க, அப்படியே அசையாம அப்படியே இருந்துட்டு இருக்கலாம். அதை பத்தி உனக்கு அவசியம், உங்களுக்கு விடுதலை தேவையில்லைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் விடுதலை தேவைன்னா இறங்கட்டும். உச்சந்தல இருந்து உள்ளங்கால் மட்டும், எலும்புல, நரம்புல, ஊன்ல, சதையில, ரத்தத்துல, தோல்ல, மயிர்ல இறங்கட்டும். அக்னியின் வல்லமை இறங்கட்டும். சாபங்கள் நோய்களும் அவையோடு சொந்தமாக, பவசாபங்கள் நோய்களும் அவையோடு சொந்தமாக,
Hallelujah, 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 hallelujah. Hikara bari bahani ada hele man. Amen. Dana bakara bakara di mana? Oh. நிறைவானது வரும்பொழுதுதான் குறைவானது ஒளிந்து போகும். ஒரு சரியான நிறைவான அபிஷேகம் உங்க மேல வரும் பொழுது நீங்கள் இந்த கட்டுகள் நீங்கப்படுவதை பரிபூர்ணமாய் அனுபவிப்பீர்கள். ஒரு எழுப்புதலுக்காக ஏதோ ஒரு அபிஷேகத்தில் நிரம்பி போகிறது அல்ல, பிராக்டிக்கலா உங்களுக்கு மேல அந்த அபிஷேகம் இறங்கணும், அந்த அக்னி இறங்கணும். முற்றிலுமாய் சாபம் இந்த கூட்டத்தோடு முடிஞ்சதை நீங்க அனுபவிக்கணும். எங்கெல்லாம் தடை இருந்ததோ, எங்கெல்லாம் போராட்டங்கள் இருந்ததோ, எங்கெல்லாம் எதிர்ப்பு இருந்ததோ, எங்கெல்லாம் கலக்கம் இருந்ததோ, அந்த இடங்கள் மாற்றப்பட வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் ஒரு ரெண்டு நிமிடம் இடம் கொடுக்கலாம். ஒரு பலத்த வல்லமை இறங்கட்டும். நம்மை ஆவியானவர் கட்டுப்படுத்தட்டும். ஆவியானவரை நம்ம நாம் கட்டுப்படுத்த வேண்டாம். ஆவியானவரை நாம் கட்டுப்படுத்த வேண்டாம். ஹல்லேலூயா. நம்மை பரிசுத்த ஆவியானவரை எடுக்கட்டும், கைகளில் எடுக்கட்டும். அமேன். வல்ல அபிஷேகம் என்னுடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை ஜெயம்
சுகம் எல்லாம் உண்டு என்று தத்து சொல்லுகிறோம். ஆமா, கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியானவருடைய ஆளுகைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு சிந்தையை தூய்மை ஆக்கும் முடியாக அபிஷேகத்தை நம்முடைய சரசுல ஊற்றினார், அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய சாபங்களை நீக்கத்தக்கதாக அபிஷேகம் நம்மேல் இறங்கினது, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த அனுபவங்களை நிலைத்திருந்து வளர்ச்சி அடைந்து அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாய், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையின் சமத்துக்காயும் ஸ்தோத்திர ஆண்டவரே, கர்த்தாவே இந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து இந்த வாரத்தின் கடைசி நாளிலும் கூட உம்முடைய சமூகத்தில் வந்து கர்த்தாவே ஆண்டவரே எங்களை தாழ்த்தவும் எங்களை சுற்றி இருக்க உம்முடைய சமூகத்திலேருந்து உம்முடைய அபிஷேகத்தோட வல்லமை கர்த்தாவே உம்முடைய ஆவியின் பலனை ஆண்டவரை அடியார் பெற்றுக்கொள்ள உதவி செய்தேற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்திலிருந்து உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்தேற்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. தானியலை போல எங்களையும் கூட மாற்றும்படியாக வேண்டிக்கொள்கிற ஆண்டவரே. தானியலுக்குள்ளே ஆண்டவரே தேவர்களே ஆவி அவனுக்குள்ள இருந்த ஆண்டவரே, தானியலுக்குள் ஒரு விசேஷத்து ஆவி அவனுக்குள்ள இருந்தது ஆண்டவரே, அதுபோல எங்களுக்குள்ளே எங்கள் தாவி விசேஷ ஆவி உள்ளவர்களா எங்களை மாற்றும்படியாக வேண்டிக்கொள்கிறோம். அவன் தானியல் கத்தாவை தன்னுடைய பிரதேசம் ஜீவியத்தையும் கத்தாவே ஆண்டவரே தன்னுடைய வேறுபாட்டின் ஜீவியத்தையும் காத்துக்கொண்டான் ஆண்டவரே, தன்னை தீட்டுப்படுத்தாத அவன் பாதுகாத்து கொண்டான் ஆண்டவரே. அதுபோல நாங்களும் கூட எங்களுடைய வேறுபாட்டின் ஜீவியத்தையும் பரிசுத்த ஜீவியத்தையும் ஆண்டவரே நாங்களை காத்துக்கொள்ள ஆண்டவரே பிரதேசத்தையும் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதேசியும் கத்தாவே ஆண்டவரே. அவன் ஜெபிக்கிறவனா இருந்தான் ஆண்டவரே, இந்த நாட்கள் எங்களும் கூட தானியலை போல ஆண்டவரே கத்தாவை கத்தாவே அவனுக்கு கத்தாவே அவனுக்கு ஆண்டவரே புஸ்தகத்தில் அவனுக்கு கத்தாவை கையெழுத்து வைத்த போதிலும் கத்தாவே அவன் முழங்கால் படியிட்டு கத்தாவை ஆண்டவர் வான் ஜன்னலை திறந்து அவனுடைய பணங்களின் பணங்களின் வழியாய் ஆண்டவரை திறந்து வைத்து அவன் ஜெபித்தான் ஆண்டவர். அதுபோல நாங்களும் கூட ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தர முடியாது, அவனுக்கு ஜெப வீரராக எங்களை மாற்ற முடியாது வேண்டிக்கொள்கிறோம் கத்தாவே. எங்களுக்குள்ளே ஆவிக்குரிய வரங்கள் கிரியேட் ஆண்டவர், அவன் தரிசனங்களுடைய வெளிப்படுத்தலுடனாய் மறுபுறங்களில் கத்தர் வெளிப்படுத்துகிறனா இருந்தால் அதுபோல எங்களுக்குடைய ஆவிக்குரிய வரங்களை தார் ஆண்டவரே. நாங்கள் சிங்கத்தின் வாயில் அடைக்க எங்களுக்கு கிருபை தார் ஆண்டவரே. அவன் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டான் ஆண்டவரே, ஜெபத்தினால் அவன் வாயை கட்டினான் ஆண்டவரே. நாங்கள் எங்களும் கூட உண்மையிலவர்களாக எங்களை மாற்ற முடியாத ஆவியானோட கரத்தில் எங்களை தாழ்த்தி தருவாரே கத்தாவே. ஆவியானவரே எமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஆண்டவரே. அவனுக்கு ஒரே ராஜாவுடைய காலம் வரைக்கும் அவனுடைய காரியங்கள் ஜெயமா இருந்தது போல எங்களும் கூட ஜெயாளிகளாய் மாற்ற வல்லவருடைய கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்படைக்கிற ஆண்டவரே. எங்களுக்கு ஆய்வானத்தை கிழித்தர் எங்களுக்கு ஐத்தமணி ஜெயத்தை தருகிற கத்தர் எங்களோடு கூட எங்களை ஜெயமாய் வழிநடத்த முடியாத வேண்டிக்கிற கத்தர் எங்களோடு கூட ஆண்டவரே. கத்தாவையும் நாங்கள் நாடின துறைமுகத்தில் கொண்டு சேர்க்க முடியாத எங்களுடைய ஜெயாளியாய கத்தட கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்படைக்கிறோம். தேவசமத்தில் வந்து எல்லா மக்களையும் ஆசீர்வதித்தீர், பலப்படுத்தினீர், பெற்ற அபிஷேகத்தின் கிருபையும் காத்துக்கொள்ள உதேசியும் கத்தாவே. இருபத்தி ஆசீர்வதிக்கணுமே. நாளைக்கு நடக்கிறதா எனக்கு அலாரணி பொறுப்படுக்கணுமே. மாலை நடக்கிற பவனையும் கூட நீ நடத்தி ஆசீர்வதிக்க முடியாது வேண்டிக்கொள்கிறோம். தொடர்ந்து ஆண்டோட கரம் கூட இருக்கட்டும். இயேசு நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்மை விட சகல பரிசுத்தமாக கர்த்தராக இயேசு மகிமையிலே வெளிப்பட மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.